ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஹோட்டல் போனாவே இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இதில் கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பருப்பு பொடியை வீட்லேயே எவ்வளோ சுலபமாக செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம் இப்போ இதில் நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துடலாம் பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் இந்த பருப்பு சேர்த்தாதான் நமக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றமேது கரெக்டான சூடில் நம்ம இது வறுத்து எடுக்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும் கலர் இது போல் மாறி வரணும் இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பருப்பு வாசனை வர ஆரம்பிக்குது இந்த நேரம் கலரும் மாறி வர ஆரம்பிக்குது இது போல் லைட்டாக கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும் இதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் நம்ம ஒரு ஒரு பொருளும் தனித்தனியாக தான் வறுத்து எடுக்க போகிறோம் அப்போ தான் கரெக்டான அளவில் நமக்கு வருப்படும் இது போல் ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்றா வறுத்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துட்டு இதே போல் தான் நம்ம ஏற்கனவே தோரம் பருப்பு வருத்தெடுத்தும் பாருங்கள் அதே போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக மாறுகிற அளவுக்கு வறுத்தெடுக்கலாம் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்தெடுத்தால் போதும் நம்ம எந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்தெடுக்கிறோமோ நமக்கு இந்த பருப்பு பவுடர் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது அது இல்லாமல் நல்லா வாசனையாகவும் நமக்கு இந்த பருப்பு பவுடர் ரெடி ஆகும் இப்போ இதுவும் நல்லா வருப்பட்டுடுச்சு இதையும் எடுத்து ஒரு பிளேட்லேயும் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வறுத்தெடுக்கிறது எல்லாமே ஒரே பிளேட்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துடலாம் ஒரு சிலர் சிறு பருப்புன்னு சொல்லுவோம் பாருங்க அந்த பருப்பு தான் அந்த பருப்பையும் சேர்த்துட்டு இது போல் லைட்டாக வறுத்து கொடுத்துக்கலாம் இதுவும் கலர் மாதிரி வரணும் இந்த பருப்பு நல்லா வறுப்பட்டு வர நேரத்துலையே இதில் மூணு கொத்த அளவுக்கு கரேப்பிலையை சேர்த்துக்கலாம் நான் ஏன் இப்போவே கரேப்பிலையை சேர்த்துக்கினேன்னா கரேப்பிலையை இந்த பருப்பு கூட சேர்ந்து மீது ஈஸியாக வறுத்து எடுத்துடலாம் அதுக்காக தான் நான் இந்த பருப்பு கூடவே சேர்த்து இந்த கருப்பிலேயே சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிக்குது இந்த பருப்பு கருப்பிலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுல இது எடுத்து அதே ப்ளேட்டில் மாற்றிடலாம் இது கூடவே ஆறு ஏழு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்ருவீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் கூட சேர்த்துடலாம் இப்போ நம்ம நான் சேர்க்குற அளவு பார்த்திங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதையும் எடுத்து அப்படி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம் உடைச்ச கடலையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வறுத்தெடுக்கலாம் இப்போ இதுவும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரும் இந்த உடைச்ச கடையெல்லாம் சீக்கிரமாக கலர் மாதிரி வந்துடும் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இதையும் எடுத்து அதே ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் வறுத்தெடுக்கலாம் இப்போ வறுத்தெடுக்கும் போதே இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் கல் உப்பில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போகிறதுக்காக இதையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் நம்ம வருபடணுன்னு அவசியம் கிடையாது இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்தால் போதும் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே கட்டி பெருங்காயம் நான் வறுத்து தான் வச்சுருக்கேன் அதனால் அப்படியே நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் கூட நீங்கள் அரைக்கமேது அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிற தோலை உரிச்சிட்டு இந்த பூண்டு எடுத்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரணும் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் பருப்புலாம் அந்த பருப்பு வறுத்து வச்சுருந்த பிளேட்லேயும் மாற்றிக்கலாம் இது நல்லா ஃபுல்லாக ஆறணும் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் குழம்பு இல்லாத நேரம் நம்ம இது போல் பருப்பு பொடி செஞ்சு வச்சுருந்தோம்னா குழம்புக்கு பதில் இதை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ